சாய் அன்பர்களே, மெய் அன்பர்களே, சாய்ராம். இது ஸ்ரீ சத்யசாய் ஆனந்தவாணியின் தமிழ் நிகழ்ச்சிகளில் வரும் சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு தொடர். முதற்கண் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் அன்போடு இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகின்ற பஜனை பாடல் பகவான் பாபாவின் மீதான ஒரு பஜனை பாடல். வாருங்கள் சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு கூடத்திற்கு. இன்னைக்கு பகவானோட கருணையால நம்ம கத்துக்க போற பஜன் பிரேம பக்தி ஜகாவோ மனுமேங்கிற அருமையான பஜன். நிறைய வருஷத்துக்கு முன்னாடி பிரசாந்தி மந்திரில பாடிக்கிட்டு இருந்த பஜன், இப்ப கூட பாடுற பஜன். அந்த பஜன் தான் வந்து சுவாமி அருளால நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். முதல்ல இந்த பஜனோட வரிகள் என்னதுங்கிறது பார்ப்போம். பிரேம பக்தி ஜகாவோ மன்மே ஆவோ மேரே ஹிருதயமே பாபா தும் ஹோ தீனஜனோங்கே பாபா தும் ஹோ பக்தஜனோங்கே சாயி ஆவோ மேரே ஹிருதயமே பாபா. இந்த பஜனோட ஸ்ருதி ஜென்ஸுக்கு வந்து மூணு கட்டையில பாடலாம், மஹிலாஸ் இது வந்து ஆறு கட்டையில பாடலாம். இது வந்து நம்ம நமக்கு எப்படி சௌரியமோ அது மாதிரி மாத்திக்கலாம். ஆனா இது வந்து நம்ம சாதாரணமா பாடுற ஸ்ருதி வந்து நான் இப்ப சொல்றோம். பிரேம பக்தி ஜகாமனுமே பிரேம பக்தி ஜகாமனுமே பிரேம பக்தி ஜகாமனுமே பிரேம பக்தி ஜகாமனுமே ஆவோ மேரே ஹிருதயமே பாபா மனமே. இந்த பஜனோட ராகம் வந்து யமன் கல்யாண்ங்கிற ராகம். யமன் கல்யாண்ங்கிற ராகத்தை பத்தி நம்ம முன்னாடி கேட்டிருப்போம். இது வந்து யமன்ங்கிற ராகம் இருக்கு, கல்யாணிங்கிற ராகம் இருக்கு. அதுல இருக்கிற ரெண்டு ராகத்தோட நோட்ஸ் வந்து இதுல வரும். உதாரணத்துக்கு ரெண்டு பஜன் வந்து இப்போ இங்க பாடி காமிக்கிறோம். சிவ சம்போ சம்போ சிவ சம்போ மகாதேவா ஆனந்தமயா பகவான்
हे பிரேமமயா பகவான். வேறொரு அருமையான பஜனை கூட இருக்கு, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண கேசவா ராதிகா ரமண மாதவா. இது எல்லாமே வந்து யமன் கல்யாண் பேஸ் பண்ண பஜன் தான். அடுத்ததா வந்து இந்த பஜனோட ஸ்வரம் கேட்போம். இந்த ஹார்மோனியம் வாசிக்கிறவங்களுக்காக இந்த பஜன்ல வந்து என்னெல்லாம் ஸ்வரம் வருதுங்கிறது பார்ப்போம். பிரேம பக்தி ஜகா வந்து ஒரு ஹிந்தி பஜன். இதோட வார்த்தைகள் வந்து நீங்க கேட்டிருக்கீங்க, முன்னாடியே கேட்டோம், மறுபடியும் வந்து இப்போ கேட்டு அதோட அர்த்தம் வந்து புரிஞ்சுக்கலாம், அதோட பாவம் என்னதுங்கிறது புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணலாம். பிரேம பக்தி ஜகாவோ மனுமே. இந்த பஜனை வந்து ஒரு பிரார்த்தனையோடய ஆரம்பிக்குது. பகவான் கிட்ட, சுவாமி என்னோட மனதுல வந்து பிரேம பக்தி நான் வந்து உணரணும், அந்த பிரேம பக்திய உங்க அருளால தான் அது வந்து, நீங்க தான் அந்த பிரேம பக்தியை தூண்டி விடணுங்கிறது வந்து சொல்றோம். அது ஏன் வந்து உணரணுங்கிறது சொல்றோம்னா, என்ன பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா, நமக்கு உள்ளுக்குள்ளேயே அன்பு பிரேமைங்கிறது எப்பவுமே இருக்குங்கிறது பகவான் சொல்றார். அது வந்து நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயம் இல்லை, உள்ளே இருக்குன்னு சொல்றார். ஆனா பகவானோட அருளால வந்து நம்ம அந்த கடவுள் மேல் இருக்கிற பிரேமையை வந்து அனுபவிக்கலாம். அது கடவுள் மேல் இருக்கிற பிரேமையா முதல்ல ஆரம்பிச்சு அந்த கடவுளே தான் வந்து எல்லாருக்குள்ளே இருக்கிறாங்கிறத ஒரு உணர்வு நமக்கு வரும்போது நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே நம்ம வந்து நேசிக்க வந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். பிரேம பக்தி ஜகாவோ மனுமே. பிரேமை அது வந்து கடவுள்கிட்ட அந்த பிரேமையை நம்ம வச்சுக்கும்போது அது பக்தி. ஜகாவோங்கிறது வந்து நான் வந்து உணரணும், அந்த பக்தியை வந்து என்னோட மனதில் சுவாமி நீங்க தான் வந்து தூண்டி விடணும். மனுமேங்கிறது வந்து மனம். இது வந்து பகவான் வந்து ரொம்ப அழகா என்ன சொல்றாருன்னா, இந்த நமக்குள்ள வந்து இதயத்துல வந்து நம்ம வந்து பிரேமையை வந்து நினைச்சுக்கிட்டோம்னா இதயம்ங்கிறது ஒரு டேங்க் மாதிரி. இது வந்து பஜன்ல வந்து மனதை பத்தி சொல்றாங்க. ஆனா பகவான் என்ன சொல்றாருன்னா, இதயத்துக்குள்ள ஒரு அது வந்து ஒரு வாட்டர் டேங்க் மாதிரின்னு சொல்றாரு, தண்ணி டேங்க்ஸ் மாதிரி சொல்றாரு. அந்த டேங்க்குள்ள நம்ம வந்து ஃபுல்ல பூரா வந்து அந்த பிரேமைங்கிற தண்ணியை நம்ம நினைச்சிட்டோம்னா அந்த டேங்க்கு கனெக்டடா இருக்கிற எந்த பைப்லயுமே வந்து பிரேமை தான் வரும்னு சொல்றாரு. இது சொல்லிட்டு பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த இதயம்ங்கிற டேங்க்கு கனெக்டடா இருக்கிற பைப் எதெல்லாம் கேட்டேன்னா, நம்ம கண்ணு
நம்ம நம்ம கை காலு. அப்போ பகவான் என்ன சொல்ற வர்றாருன்னா, நம்ம வந்து இந்த பிரேமை நம்ம இதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது வந்து அன்போட பார்ப்போம், நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாமே வந்து அன்போட செய்வோம், நம்ம வந்து பேசும்போது கூட ரொம்ப அன்பா பேசுவோம். அப்போ அந்த ஒரு தத்துவம் தான் வந்து பஜனையில வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, பிரேம பக்தி ஜகாவோ மனுமே. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, ஆவோ மேரே ஹிருதயமே பாபா, என்னோட இதயத்துக்குள்ள வா பாபா வந்து சுவாமியை வந்து அழைக்கிறோம். நமக்கு வந்து மைண்ட்ல இது மாதிரி டவுட் வரலாம், இந்த இதயம்ங்கிறது வந்து இதயத்துக்குள்ள கடவுள் இருக்காரு, சுவாமி வந்து ஏற்கனவே இருக்காரு, ஹிருதய நிவாசி தான் நம்ம பகவான், நம்ம ஏற்கனவே நிறைய பஜனையில சொல்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பகவானை வந்து எதுக்கு வந்து இதயத்துக்குள்ள அழைக்கிறோம்னா, அது என்னன்னா உள்ள வந்து பகவான் இருக்காருங்கிறத நம்ம உணரணும். அந்த உணர செய்யதான் இந்த பஜனையில வந்து நம்ம அந்த இந்த பிரார்த்தனை வந்து நம்ம பகவான் கிட்ட அர்ப்பணம் செய்யறோம் இந்த பஜனையில. பிரதர், ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட மைண்டுக்கு ஞாபகம் வருது, ஒரு அது பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? ஆஹா, தாராளமா சொல்லுங்க. இது நீங்க கேட்டிருப்பீங்க பிரதர், நீங்க பிலிஸ் கிறிஸ்டல் ஒரு ஒரு டிவோட்டி, அவங்க வந்து நிறைய அருமையா தி அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற புத்தகம் கூட அவங்க வந்து சுவாமி பேர்ல எழுதியிருக்காங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பிலிஸ் கிறிஸ்டல் பத்தி? ஆமா ஆமா பிரதர், பிலிஸ் கிறிஸ்டல் சுவாமியை பத்தி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா, அதுல வந்து நான் வந்து என்னோட ஞாபகம் சரியா இருக்குன்னா அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற புத்தகத்துல வந்து அவங்க அவங்களோட ரொம்ப அருமையான ஒரு அனுபவத்தை பத்தி எழுதியிருக்காங்க. அந்த அனுபவம் வந்து பிரேமையோட அந்த சக்தியை பத்தி எடுத்து காமிக்குது. அவங்க வந்து 1974 சுவாமி தர்ஷன் முடிச்சு அவங்க வந்து அவங்க ஊருக்கு வந்து திருப்பி போறாங்க ஒரு ஃப்ளைட்ல. அது என்னாச்சுன்னா, அந்த ஃப்ளைட்ல வந்து கொஞ்சம் டெரரிஸ்ட்ஸ் அவங்க வந்து ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. மட்டும் இல்ல, அவங்க வந்து முதல்ல ஏத்தன்ஸ் இடம், கிரீஸ்ல ஏத்தன்ஸ்ங்கிற இடத்துல வந்து அந்த ஃப்ளைட் லேண்ட் பண்ணோம், அங்க வந்து அவங்களோட கூட இருந்த ஒரு பங்காளியை வந்து விடுதலை செய்யணும், இல்லைன்னா நாங்கள் பிளேனை வந்து எரிச்சிருவோம் அப்படிலாம் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிளேன்லயே வந்து பூரா வந்து இந்த சென்ட் பாட்டில் அதெல்லாம் வந்து லிக்விட்ல வந்து அதையே வந்து பிளேன்லயே வந்து போட்டு, ஏன்னா அது நெருப்பு பத்திக்கிற மாதிரி ஈஸியா நெருப்பு பத்திக்கிற மாதிரி அப்படி செய்ய வச்சு அதை நிறைய ஒரு எச்சரிக்கை கொடுத்து பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாரும் வந்து ஒரு த்ரெட் மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா, இவங்க வந்து நேச்சுரலா வந்து இந்த ஃப்ளைட்ல இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. பிலிஸ் கிறிஸ்டலும் அவங்களோட ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே வந்து அந்த ஃப்ளைட்ல வந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து என்னாச்சுன்னா, பிலிஸ் கிறிஸ்டோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க, இது மாதிரி இனிமே வந்து நம்ம குடும்பத்தினர்களை நம்ம பார்க்கவே முடியாது, நம்ம குழந்தைகளை நம்ம பார்க்கவே முடியாதுங்கிற சத்தியத்தை நம்ம வந்து உணரணும், நம்ம வந்து இவ்வளோ நான் வந்து சௌக்கியமா நம்ம வாழ்ந்துட்டோம், இதுக்கு மேல நம்ம ஆசைப்படக்கூடாது, நம்ம வாழறதுக்கு வந்து சான்ஸே இல்லைங்கிறது மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா வந்து அந்த டைம்ல வந்து இந்த பிலிஸ் கிறிஸ்டல்ங்கிற அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்களே அறியாம ஸ்பொன்டேனியஸா அப்படி என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நீங்க வந்து எப்படி அப்படி நினைக்கலாம், நம்ம வந்து நிச்சயமா வந்து இந்த ஆபத்துலேருந்து நம்ம வந்து வெளியே வந்துடும், நம்ம மட்டும் இல்லை இந்த பிளேன் இருக்கிற எல்லாருமே வந்து பிழைச்சிருவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோட சொல்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அப்படியே வந்து கண்ணை மூடிக்கிட்டு அவங்க வந்து சுவாமியை தரிசனம் பண்ணது தர்மக்ஷேத்திரால நினைக்கிறேன், பாம்பேல தர்மக்ஷேத்திராங்கிறது சுவாமியோட மந்திரம், அங்க வந்து சுவாமியோட ரூம்ல வந்து சுவாமி உட்காந்து இருக்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க மைண்ட்ல அப்படியே வந்து கற்பனை பண்றாங்க. அது வந்து சுவாமியே அப்படி தியானம் செய்யும் போது திடீர்னு வந்து என்னாச்சுன்னா, சுவாமி எங்களை வந்து காப்பாத்துங்க, சுவாமி காப்பாத்துங்க, சுவாமி காப்பாத்துங்க, சுவாமின்னு வந்து அவங்க வந்து ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அப்போ அது சொல்லும் போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சுவாமி வந்து இவங்களுக்கு சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கேக்குது. சுவாமி சொல்றாங்க, உன்னோட இதயத்தில் இருக்கிற அந்த தெய்வீகமான அந்த பிரேமைய, என்னோட அந்த லவ்வை வந்து நீ வந்து அந்த டெரரிஸ்ட்க்கு வந்து நீயே வந்து அனுப்பு, சென்ட் யுவர் லவ் டு த டெரரிஸ்ட்னு சுவாமி வந்து சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கேக்குது. அவங்க வந்து நினைக்கிறாங்க, சுவாமி அவங்க வந்து டெரரிஸ்ட் சுவாமி, அவங்க வந்து நான் வந்து ஒரு இந்த அந்த அன்பை வந்து அவங்க மேல எப்படி காட்ட முடியும். ஆனா வந்து சுவாமி வந்து திருப்பி திருப்பி சொல்ற மாதிரியே அவங்களுக்கு கேக்குது. அப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா, சுவாமி சொன்ன மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு அந்த சுவாமிக்கு உள்ள பிரேமையை வந்து அவங்க அந்த டெரரிஸ்ட்குள்ளேயே சுவாமி இருக்கிற மாதிரி பார்த்து இவங்க வந்து அந்த அந்த அவர் இதயத்துக்கு இருக்கிற பிரேமையை வந்து அந்த சுவாமி கிட்ட இவங்க வந்து ஹிருதயபூர்வமா வந்து அனுப்புறாங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த டெரரிஸ்ட் வந்து அது வரைக்கும் ரொம்ப தைரியமா இருந்தவங்க அவங்க தைரிய இழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து என்ன செய்யணும் தெரியாம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தடுமாறல ஒரு டெரரிஸ்ட் வந்து அவரோட கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பீஸ் வந்து ஒரு கையில பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சு, இது மாதிரி அவங்க ஹேண்ட்கர்ச்சீஃபால பேண்டேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
கடைசியில வந்து இல்ல நாங்க வந்து ஏன்னா ஏத்தன்ஸ் கிரீஸ் அவங்க லேண்ட் பண்ண நினைச்சாங்க, அங்க பர்மிஷன் கிடைக்காதனால நாங்க வந்து இந்த ஃபிளைட் வந்து ஆகாயத்தில் இருக்கும் போதே எரிச்சிருவோம் அப்படிலாம் சொல்லின்றவங்க வந்து எப்படியோ வந்து இல்ல வந்து ஆம்ஸ்டர்டாம்ங்கிற இடத்துல வந்து லேண்ட் பண்ணலாம்ங்கிறத வந்து சொல்லி அவங்களும் வந்து அந்த அத்தாரிட்டிஸும் பர்மிஷன் கொடுத்து அவங்க லேண்ட் பண்றாங்க. லேண்ட் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே வந்து இருக்கிற பேசஞ்சர்ஸை வந்து எல்லாருமே வந்து நீங்க வந்து போயிடுங்கன்னு அவங்கள அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பிளேனை அந்த டெரரிஸ்ட் வந்து எரிச்சாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா அவங்க அதுக்கப்புறமா இந்த டெரரிஸ்ட் அங்க வந்து அங்க இருக்கிற போலீஸ்க்கு வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. இது வந்து ஒரு மிராக்கிள், சுவாமியோட வந்து ஒரு மகிமைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த பிரேமையோட பவர் வந்து காட்டுது. இதுக்கப்புறமா என்ன நெக்ஸ்ட் டைம் வந்து பகவானை தரிசனம் பண்ண வரும் வந்தபோது சுவாமி வந்து என்ன சொல்றாருன்னா இந்த வந்து இன்சிடென்ட்டை சுவாமி கன்ஃபார்ம் பண்றாரு. முதல்ல வந்து சுவாமி வந்து வேடிக்கை என்ன பண்றாருன்னா அந்த அம்மா வந்து அவங்க இங்கிலீஷ் ஆக்சென்ட்ல வந்து சுவாமி வந்து சுவாமி சேவ் மீ சேவ் மீனு எப்படி சொன்னாங்களோ அதே சுவாமி வந்து அது மாதிரி சொல்லி காமிச்சாராம். சொல்லி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பகவான் சொல்றாராம் இது மாதிரி அந்த பிரேமை தான் அந்த ஒன்ன மட்டும் இல்லை அந்த பிளேன் இருக்கிற எல்லாமே எல்லாருமே வந்து காப்பாத்துதும் அந்த திவ்யமான பிரேமை தான். சுவாமி சொல்றாரு அந்த பிளேன் பூரா வந்து சுவாமியோட டிவைன் லவ்வால வந்து ஃபில் ஆச்சு, அதுதான் வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ரொடெக்ஷனா இருந்துச்சு, ஒரு ஒரு பாதுகாப்பா இருந்துச்சுங்கிறத சுவாமி சொல்றாங்க. அப்போ அந்த பிரேமைங்கிறது வந்து நம்ம சின்சியரா அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணா அதோட கடவுள் மேல செலுத்தினா அதுக்கு எவ்வளவு சக்திங்கிறது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்து காட்டுது. அதுதான் வந்து இந்த லைன்ல சொல்றோம் ஆவோ மேரே ஹிருதயமே பாபா. அதுக்கப்புறமா என்னதுன்னா துமுகோ தீன ஜனோம்கே பாபா துமுகோ பக்த ஜனோம்கே சாயி. தீன ஜனோம்கே பாபாங்கிறது வந்து யாருக்கு வந்து எதுவும் இல்லையோ நம்ம அநாதர்கள் சொல்லுவோமே, சுவாமி சொல்றாரு அநாதர்கள் வந்து யாருமே இல்லை, ஏன்னா யாருக்கு வந்து யாரும் இல்லையோ அவங்களுக்கு வந்து நிச்சயமா கடவுள் இருக்காருங்கிறது சுவாமி சொல்றாரு. தீன ஜனோம்கே பாபா துமுகோ பக்த ஜனோம்கே சாயி. நீதான் வந்து தீன ஜனங்களோட பாபா, பாபாங்கிறது அப்பா, நீங்க தான் வந்து பக்த ஜன பக்தர்களோட சாயி திவ்யமான அம்மா. இதுதான் வந்து இந்த பஜன். இந்த பஜன் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம் சுவாமி சந்நிதி முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாடும்போது எப்படி பாடியிருப்பாங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அது வந்து நம்ம கேட்கறதுக்கு இருக்கிற பாக்கியம் வந்து நமக்கு இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுவாமிக்கு முன்னாடி மந்திரில இந்த பஜன் பாடத்தை நம்ம இப்ப கேட்போம்.
நேயர்களே, இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது. இந்நிகழ்ச்சியினை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் ஆலோசனைகளையும் listener@ssmediacenter.org என்ற மின்னஞ்சலுக்கு அல்லது 9393258258. மீண்டும் சொல்கிறோம், 9393258258 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு அன்னாளைய பஜனை பாடலுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான சாய்ராம்.